Friends, welcome to Madras Samayal. இன்னைக்கு நம்ம மெட்ராஸ் சமையலில் 90s கிட் ஸ்பெஷல் ஜவ்வு மிட்டாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பேசிக் பொருட்கள் வச்சு ரொம்ப ரொம்ப சூப்பராக சுலபமாக செஞ்சு முடிச்சிடலாம். இது பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். இது வந்து 200 கிராம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து ஒரு பேனில் மாற்றிக்கோங்க. கூடவே 6 டேபிள்ஸ்பூன் போல் தண்ணி. கடைசியாக 1/2 டீஸ்பூன் எலுமிச்சப்பழத்தோட சாறு. எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து ரொம்ப கலந்து விட தேவையில்லை. ஏன்னா நம்ம ரொம்ப கலந்தோம் அப்படின்னா சில நேரம் வந்து சர்க்கரை வந்து சைடில் பட்டு ஒரு மாதிரி கட்டித்தட்ட வாய்ப்பு இருக்குது. அதனால லைட்டாக வேணால் கலந்துக்கோங்க, அப்படின்னா அப்படியே வச்சா கூட நமக்கு ரெடி ஆகும். இப்போ பாருங்கள், சர்க்கரை வந்து கரைய ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நமக்கு வந்து ஒரு நல்ல ஒரு சிரப் மாதிரி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகியிருக்கு. இதோட பதம் செக் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக எடுத்து சேர்த்தோம் அப்படின்னா கையில் வந்து எடுத்து இந்த மாதிரி பண்ணுறதுக்கு வருதில்ல, இந்த பதத்தில் வரணும். அப்போ தான் வந்து கரெக்டாக வரும். இப்போ நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு, எப்போவுமே கடையில் வந்து கொஞ்சம் கலர் சேர்த்துருப்பாங்கல்ல, அதனால் நான் வந்து கொஞ்சம் ரெட் கலர் சேர்த்துருக்கேன். ஒருவேளை கேசரி பவுடர் சேர்க்குறீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு நான்ஸ்டிக் ட்ரேனாக ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ட்ரே எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சிட்டு இதை வந்து இதில் ஊற்றி வச்சிடலாம். சேர்த்ததுமே கை வச்சிடாதீங்க, ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் இல்லை ஒரு ஃபோர்க் வச்சு நம்ம வந்து ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நம்ம கலந்துட்டுருக்கப்போவே கொஞ்சம் லைட்டாக வரும். இப்போ கை வைக்கிற சூடு வந்ததும் கையில் வந்து கொஞ்சம் நிறைய எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. அப்புறமா ஒரு ஃப்ளாட்டான ஒரு கரண்டி அப்படி இல்லைன்னா இது மாதிரி ஏதாவது ஒன்று வச்சு எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு கையில் மாற்றிடலாம். இப்போ வந்து கொஞ்சம் சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் சூடாக இருக்கும்போது தான் நமக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி இழுத்து இழுத்து நம்ம பண்ணணும். கை வந்து வைக்கும்போது கொஞ்சம் கவனமாக பார்த்து பண்ணணும். நம்ம இந்த மாதிரி கையில் எடுத்ததுக்கப்புறமா ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். லைட்டாக கை சுடும், ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வந்து சுடாது. ஆனால் பண்ணுறதுக்கு வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக ஸ்ட்ரெச் ஆகிட்டே இருக்கும். இந்த மாதிரி எவ்வளோ தடவை நம்மளால் முடியுமோ. கலர் வந்து மாறும், அப்படியே வந்து லைட் பிங்க் கலரில் வரும். இந்த மாதிரி நம்ம வந்து ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு அந்த சோன் பப்படிக்கெலாம் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான். அதில் வந்து கொஞ்சம் மாவுலாம் போடுவோம். இதில் வந்து மாவு எதுவும் தேவையில்ல. கை வந்து ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எண்ணெய் தேய்ச்சிக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது வந்து சூடாக ஆற ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அதுக்கு முன்னாடி எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. போதும்னு நினச்சி விட்டுறக்கூடாது. நம்மளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரம் பண்ணோம், அப்போ தான் நல்லாயிருக்கும். அப்படி இல்லை இந்த 8 மாதிரி கூட பண்ணிக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். போக போக கொஞ்சம் ஆற ஆற கொஞ்சம் கூட டைட்டாக இருக்கும். ஆனால் நம்மளால் பண்ண முடியும். அப்படியே நல்ல ஒரு பஞ்சு மிட்டாய் கலரில் இருக்குது. நம்ம ரெட் சேர்த்தோம், அது வந்து அப்படியே நல்லா அந்த இதெல்லாம் ஸ்ட்ரெச் பண்ணிவிட்டு பண்ணும்போது பிங்க் கலராக இருக்கும். நல்ல ஒரு லைட் கலரில் வந்திருக்கு. இப்போ தான் லைட்டாக கை வலிக்கும், ஆனால் நம்ம விடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் நேரம் கூட பண்ணணும். நம்ம எவ்வளோ தூரம் பண்ணுறோமோ அந்தளவுக்கு நல்லா லைட்டாக வரும். ஓகே, ஓரளவுக்கு நல்லாவே இந்த மாதிரி ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து கடையில் வைக்கிற மாதிரி சுற்றி வைக்க போகிறேன். ஓகே, இதுக்கப்புறமா நமக்கு பிடிச்ச ஷேப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிளாஸ்டிக் ஷீட்டில் சுற்றி வச்சோம் அப்படின்னா கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். அப்படி இல்லைன்னா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். கொஞ்சம் வந்து சும்மா கவரில் சுற்றி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமா நம்ம கைவண்ணங்கள் எல்லாமே பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். இதில் வந்து நமக்கு தேவையான எவ்வளவோ அதை வந்து அப்படியே இழுத்து அழகாக வந்துடும். பாருங்கள், வந்துகிட்டே இருக்கோம். தங்கம் விற்கிற விலைக்கு தங்கத்தில் தான் வாங்க முடியல. ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, இப்போ அளவு எடுக்கணும் நம்ம. அதுக்கப்புறமா இது வந்து நம்ம 2 கலர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த திருவிழா கடையிலலாம் இருக்கிற மாதிரி அழகாக வரும். நான் வந்து 1 கலர் தான் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி சுற்றினதுக்கப்புறமா 2 எண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறமா நடுவில் வந்து சின்னதாக ஒரு டாலர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சுற்றி வச்சுருக்கேன். அதையும் அட்டாச் பண்ணிடலாம். எப்படி இருக்குது? அடுத்து என்ன பண்ணுறது தெரியுமா? மோதிரம் இருக்கிறதுலேயே ரொம்ப ஈஸியான வேலை. வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன்.
அலான்ற ஸ்கூலுக்கு போயிருக்கா, எல்லாம் அவ்வளோ வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணியிருக்கலாம். நல்லாயிருக்கா என் புது வாட்ச். டடா, நம்மளோட ஜவ்வு மிட்டாய், அப்புறமா நம்மளோட செயின் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க குழந்தைங்களாம் இதில் சாப்பிட்ருப்பாங்களான்னே தெரியல. ரொம்ப ரொம்ப சுலபமாக பண்ணிடலாம். சுகர் வந்து கிறிஸ்டலைஸ் ஆகாத மாதிரி பார்த்துக்கணும், அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவையரம்புகள் மலரட்டும்.